ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. ஹெச்பி லேப்டாப்பு, ஓகேங்களா? ஸோ இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு கண்டிஷன் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிசி ஆம்பியர் நல்லா தெரியும், 19 வோல்ட்டு. ஸோ இப்போ நான் அடாப்டர் ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ அடாப்டர் ப்ளக்இன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா 0.002 எனக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் என்ன ஆகலை அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன். போர்டு வந்து ஷார்ட் இல்லை. இந்த இடத்துலையே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், 0.002 போச்சு அப்படின்னாவே ஸ்டாண்ட்பை ஏசிக்கு இன்னும் சப்ளை போகலன்றது மட்டும் நல்லா க்ளீனாக தெரியுது, ஓகேங்களா? இது போர்டுக்கு போர்டு ஒரு சில நேரத்தில் வேரி ஆகும். ஸோ நம்ம இருந்தாலும் என்னோடய கெஸ்ஸிங் படி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட்பை ஏசிக்கு இன்னும் சப்ளை போகல அப்படின்றது மட்டும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டாண்ட்பை ஏசிக்கு சப்ளை போயிருந்தது அப்படின்னாவே 0.008 கிட்டே வந்திருக்கும், இல்லைன்னா 9 கிட்டே வந்திருக்கும். அது போர்டுக்கு போர்டு உங்களுக்கு வேரி ஆகும். இதே வந்து லேட்டஸ்ட் போர்டாக இருந்ததுன்னா 25, 26, 27, ஒரு சில போர்டு வந்து பார்த்திங்கன்னா 15 அந்த மாதிரியாக தான் எடுக்கும். மோஸ்ட் ஆஃப் 0.002 இருந்தது அப்படின்னா ஸ்டாண்ட்பை ஏசியிலேருந்து அவுட்டு வந்து அந்த அவுட்டு ஐஓக்கு போயிருந்தால் மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 0.008, 0.009 அப்படின்ற அந்த ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் கம்ப்ளீட்டட்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட்பை ஐசி ஆன் ஆகிருக்கான்றதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஏன்னா ஸோ இப்போ இதில் பேட்டரி நான் வந்து ரிமூவ் பண்ணலை, ஓகேவா? ஸோ இப்போ இதனால் பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளையை உள்ளே கொடுக்குறேன், ஓகேவா? சப்ளை உள்ளே கொடுத்தாச்சு. சேம் அதே 0.002 தான் இருக்குது. ஸோ இப்போ இது வோல்டேஜ் செக் பண்ணும்போது ஒரு பின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரவுண்டில் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு பின்னு கிரவுண்ட்லேயும் இன்னொரு ப்ரோபை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த பின்னில் இப்படியே வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் இதில் இப்போ ஸ்டாண்ட்பை ஐசி ஆன் ஆகிருக்கா இல்லையான்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பின்லேயும் வோல்டேஜஸ் என்ன இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கிரவுண்டுக்கு சைடில் இருக்கிற நான் யூஎஸ்பி போர்ட்டோட கிரவுண்டை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன், யூஎஸ்பி போர்ட்டில் இருக்கிற கிரவுண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பின் பை பின் என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ணணும். ஸோ செகண்ட் பின் வைக்கிறேன், எந்த வோல்டேஜும் இல்லை. ஸோ அடுத்த பின்ல வைக்கிறேன், எந்த வோல்டேஜும் இல்லை. அதுக்கு அடுத்த பின்ல வைக்கிறேன், எந்த வோல்டேஜஸும் இல்லை. அதுக்கு அடுத்த பின்ல எந்த வோல்டேஜஸும் இல்லை. அதுக்கு அடுத்த பின்ல எந்த வோல்டேஜஸும் இல்லை. ஸோ இந்த பின்ல பார்த்தீங்கன்னா 0.39 இருக்குது. இது வந்து தான் மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் பின்னாக இருக்கணும். அதாவது சார்ஜர் ஏசியோட அப்பர் மாஸ்பெட், லோவர் மாஸ்பெட், காயிலோட அவுட்புட்லேருந்து எனக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா சப்ளை வந்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாண்ட்பை ஐசியில் நமக்கு சப்ளை வரலன்றது தெரிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸோ டைரெக்டாக நம்ம இந்த போர்டை பிரித்து தான் ஆகணும். ஸோ பிரித்ததுக்கு பிறகு தான் நமக்கு இதில் வேறு எங்கே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே பிரித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த போர்டை நான் பிரிச்சிட்டேன். போர்டோட மாடல் நம்பர் LAC781P, ஓகேங்களா? இதுதான் போர்டோட மாடல் நம்பர். போர்டை ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான டேமேஜஸ் எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் போர்டை நான் இப்படி திரும்பி பார்க்குறச்ச நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு க்ளூ, ஓகேங்களா? என்ன ஆகியிருக்குன்றதை இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணுங்கள். இந்த இடம், தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ இந்த டஸ்ட் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இப்போ நமக்கு சர்வீஸ் பண்ணி தரப்போகுது, இதுதான் நமக்கான க்ளூவே இதுதான் நமக்கு, ஓகேங்களா? இதுதான் நமக்கான க்ளூ. இப்போது இந்த இடத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரஸ்ட்டு, வாட்டர் லாக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடம் ரொம்ப டேமேஜாக இருந்ததுன்னு அப்படின்னு வச்சிங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற காம்போனன்ட் ஏதாவது போர்டை விட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ஸோ ப்ரெஷ்ஷு நல்லா சாஃப்டாக இருக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரஸ்ட்டு டஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடுங்க.
நான் இப்போ இதுக்கு ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணல, சிஸ்டம் ஆன் பண்ணல, எதுவுமே பார்க்கல, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் இதை பார்த்தவே மோஸ்ட் ஆஃப் நிறைய போர்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே ஏதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த நாலு இடத்துலையும் நல்ல லென்ஸை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது காம்போனன்ட்டு டேமேஜ் ஆகிருக்கான்னு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல லென்ஸை வச்சுக்கங்க, இல்லை டிஜிட்டல் கேமரா இருக்கும் பார்த்திங்களா, அது ஏதாவது வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது எந்தெந்த இடத்துலலாம் இந்த டஸ்ட் இருந்ததோ அந்த இடத்து ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். ஏதாவது காம்போனன்ட் எரிஞ்சிருக்கா, ஏதாவது காம்போனன்ட்டு ஓகே. எனக்கு ஒரு க்ளூ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த காம்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கு, காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த இடம் ஓகேவா, ஒரு இடம் என்ன இருக்குது பாருங்கள், டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தாவே ஒரு சில விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை மட்டும் எடுத்துட்டு இது ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். போர்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுதா, இல்லை ஆம்பியர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிடலாம், மூவ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் ஒர்க் ஆகுதான்னு போட்டு பார்ப்போம். ஸோ டேமேஜ் ஆன காம்போனண்ட்டை எடுத்திருக்கேன், அந்த ஏரியாவே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு, ஓகேவா? அந்த இடமே ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எரிஞ்சிடுச்சு, மொத்தமாகவே எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது நார்மல் டெம்பரேச்சர் வருதான்னு பார்க்கணும், கூடவே மற்ற ஏதாவது காம்போனன்ட் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் இதை நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சரி பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி இப்போ இந்த கெப்பாசிட்டரை எடுத்த பிறகு எனக்கு ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சி, நார்மலி இது வீன் ஷார்ட்டுன்றது தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் ஸ்கீமேட்டிக் பார்க்காம பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை எடுத்த பிறகும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டில் எனக்கு ஷார்ட் காட்டுச்சு. ஷார்ட் காட்டும் போது வேறு எங்கே ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மூணு இடம் காட்டினேன், ஒன்று இந்த இடம், இன்னொன்று வந்து இந்த இடம், இன்னொன்று வந்து இந்த இடம். ஸோ அதாவது சார்ஜர் ஐசி இருக்கிற இடம் இது, இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டினேன். இந்த இடம் பேர்ன் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இன்னமும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஷார்ட் இருந்தது. எங்கே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டில் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இதை எடுத்த பிறகு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு, ஆனால் சப்ளை கொடுத்தா எனக்கு 19 வோல்ட் கிடைக்கல. சிஎல்ஆரை எடுத்துகிட்ட பிறகும் செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா 19 வோல்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இது மூணு இடமும் எனக்கு என்ன இருந்ததுன்னா ரஸ்ட் இருந்தது, ஃபங்கஸ் இருந்தது, ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சால்டர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் இதை சால்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த போர்டுக்கு நான் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 19 வோல்ட்டு நமக்கு உள்ள
அந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக உள்ளே போயிருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் சப்ளை உள்ளே கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா லைட் எனக்கு க்ளோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த போர்டை நான் லேப்டாப் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வருதா இல்லையான்ற செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த சப்ளை வரல, அதாவது இந்த அடாப்டர் மாஸ்பெட்டுக்கு எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா கேட் வோல்டேஜே வரல. ஸோ கேட்டு வரலன்னு சொல்லிட்டு நான் ஐசி மாற்றுறதுக்கு போகலை. ஸோ ஐசியை என்ன பண்ணேன் அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ரீசால்டரிங் பண்ணேன். ரீசால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணேன், என்னென்னா எல்லா பின்னோட வேல்யூ பார்த்தேன். வேல்யூ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததால் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஐசி மாத்திர அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் ஒரு முறை இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போகுது. எனக்கு 19 வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டல இப்போ 19 வோல்ட். ஏன்னா இந்த லைட் க்ளோ ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 19 வோல்ட்டு ஸ்டாண்ட்பை ஏசிக்கு போய், ஸ்டாண்ட்பை ஏசியிலேருந்து ஐஓக்கு போய், ஐஓக்கு அந்த ஏசி எல்இடி ஆன் அப்படின்ற அந்த ஒரு சிக்னல் வந்த பிறகு தான் உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். அப்போ இது என்ன ஆகுது, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட் இதை நான் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் காட்டுறேன். இப்போ இப்போது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், போர்டை ஆன் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே கிடச்சிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ. ஓகேவா?